தற்போது அண்மை செய்தி ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை கல்குவாரியில் 6வது நபரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்ற செய்திதானது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்மோடு நெல்லையிலிருந்து தொலைபேசி வாயிலாக இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், 8ஆம் நாளாக மீட்பு பணிகள், 6வது உடல் கண்டுபிடிப்பு, இது பற்றி கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நிச்சயமாக சூர்யா, நெல்லை மாவட்டம் முன்னிற்பலம் அருகே உள்ள அடைமதிப்பான்குளம் கிராமத்தில் காங்கிரஸ் பிரமுகர் சேம்பர் செல்வராஜுக்கு சொந்தமான கல்குவாரி என்பது உள்ளது. இந்த கல்குவாரியில் கடந்த 14ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய பாறாங்கற்கள் வந்து சரிந்து விழுந்ததில் 6 பேர் வந்து சிக்கிக் கொண்டனர். இதில் முருகன் மற்றும் விஜயன் ஆகிய 2 பேர் மீட்கப்பட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் செல்வம், செல்வகுமார் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்த நிலையில் 6வது நபரை தேடும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் 6வது நபரை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 நாட்களாக 6வது நபர் ராஜேந்திரன் உடலை மீட்பதற்காக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் தீயணைப்பு படை வீரர்களும் மிக சிரமப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இன்று அந்த உடல் என்பது சற்று முன் வந்து தெரிந்துள்ளது. ஏற்கனவே இந்த ராஜேந்திரன் உடலை மீட்பதற்காக 3 முறை வந்து நேற்று வரை 3 முறை வந்து வெடி வெடித்து, ஏன்னா ஒவ்வொரு துளைகளும் போட்டு அதில் வந்து வெடிமருந்து வைத்து வெடிகளை வந்து வெடிக்க வைத்து பாறைகள் வந்து சிதறப்பட்டு அதன் பிறகு அதற்கு ராஜேந்திரன் உடல் என்பது இருக்கிறதா என்பதை வந்து கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நிலையிலும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வந்து இன்று 8வது நாளாகவும் அந்த பணிகளை வந்து மேற்கொண்டு வந்தன. ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வந்து உதவி கமாண்டர் சுதாகர் தெரிவிக்கும் போது நம்ம தெரிவிச்சிருந்தாரு, கண்டிப்பாக இந்த உடலை மீட்டு தான் நாங்கள் வந்து இந்த கோரியை விட்டு வெளியே வருவோம். ஏனென்றால் இந்த ராஜேந்திரன் உடல் என்பது 500 அடிக்கு கீழே ஒரு பள்ளத்தில் இருப்பதாகவும் அங்கிருந்து வந்து துர்நாற்றம் உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி செல்வராஜ்.